நிலாவில் அணு உலையை அமைக்கிறதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்தியாவும் தன்னை இணைச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. எதனால் நிலாவில் போய் அணு உலையை அமைக்கிறாங்க? இந்த ப்ராஜெக்டுக்கு ஏன் உலக நாடுகள் எல்லாம் போட்டி போடுது? இந்தியாவுக்கு சைனாவோட பிரச்சனை இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டில் ஏன் இரண்டு பேரும் இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ், நான் அகிலன் கார்த்திகேயன். ரொசட்டம், ரஷ்ய அரசோட அணுசக்தி கழகம், நாங்கள் நிலாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டில் இணைந்து செயல்படுறதுக்கு சைனாவும் இந்தியாவும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் நாங்கள் மூணு பேரும் இணைந்து இந்த லூனார் ப்ராஜெக்டை செய்ய போகிறோம், லூனார் நியூக்ளியர் ப்ராஜெக்டை செய்ய போகிறோம். இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் முடிவடைஞ்சதுன்னா 0.5 மெகாவாட் மின்சார உற்பத்தி நிலாவில் நடக்கும். இந்த நிலாவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதன் வழியாக அங்கே எதிர்காலத்தில் டெவலப் ஆகக்கூடிய லூனார் பேஸ், லூனார் பேஸ்னால் ஆராய்ச்சி நிலையங்கள், அதாவது நிலாவிலேயே இருந்து செயல்படக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களை கட்டமைக்கிறதுக்கு இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த மின்சாரத்தை அடையிறதுக்கு சோலார் பவர் வந்து உதவாது. ஏன்னா நிலாவில் ஏறக்குறைய 14 நாட்கள் இருட்டாக தான் இருக்கும். அதனால் சூரிய ஒளி மின்சாரம் அப்படிங்கிறது வந்து அங்கே சாத்தியம் இல்லை. அப்போ அடுத்த ஈஸியான பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அணு உலை தான். அங்கே அணு உலையை அமைச்சாங்கன்னா அதிலிருந்து வர மின்சாரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய லூனார் பேஸுக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியும். லூனார் பேஸுக்கு ஏன் அந்த பவர் சப்ளை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லூனார் பேஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தை அடிப்படையாக வச்சு அங்கே ஒரு லூனார் காலனியை உருவாக்குறதுக்கு உலக நாடுகள் முயற்சி பண்ணுது. முதல்ல லூனார் பேஸுக்கு பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளை அங்கே கிடைச்சதுன்னா ஒழுங்காக அதை வச்சு அங்கே ட்ரில்லிங்கோ அல்லது ஹீட்டிங்கோ அல்லது ரெஃப்ரிஜரேஷனோ அல்லது அந்த ரோவருக்கு தேவைப்படுற பவரோ, ரோவர்னா அந்த ரோபோட் மாதிரியான ஒரு எந்திரம், நீங்கள் நிறைய மூன் மிஷன்லலாம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கலாம், ஒரு எந்திரம் ஒரு ரோபோட் மாதிரி அப்படி நகர்ந்து போய் படம் பிடித்து அது பூமிக்கு அனுப்பும் அந்த மாதிரியான ரோவரை பயன்படுத்துறதுக்கு மின்சாரம் தேவைப்படும். அந்த மின்சாரத்துக்கும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். இதற்காக தான் நிலாவில் ஒரு அணு உலையை அமைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை ரஷ்யா முன்னெடுக்குது. இதை ரஷ்யா மட்டும்தான் முன்னெடுக்குதான்னா இல்லை, ஏற்கனவே நாசாவும் இது சம்பந்தமான ஆய்வில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களும் நியூக்ளியர் ரியாக்டரை நிலாவில் அமைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 2021லேயே ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து லூனார் பேஸை உருவாக்க போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிற இந்த விஷயமும் வந்திருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவும் சைனாவும் அதை செயல்பட்டு இருக்கும்போது இப்போ இந்தியாவும் அதில் சேர்ந்துருக்கு. சரி, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை எப்படி அமைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. அதனால பெரும்பாலும் ஆட்டோனமஸாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பில்ட் பண்ணுற மாதிரி, அதாவது தானியங்கி முறையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆகிற மாதிரியான திட்டங்களை தான் ரஷ்யா வகுத்து வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் மனிதர்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் நாங்கள் பயன்படுத்துவோம், பெரும்பான்மையான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் தானியங்கி முறையிலேயே நடக்கும் அப்படின்னு ராஸ்காஸ்மாஸ்னா ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட டிப்ளமசி இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவோட ககன்யான் மிஷன் போது அமெரிக்காவோட இணைந்து அந்த ககன்யான் மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. அதே மாதிரி இப்போ சைனாவோடையும் ரஷ்யாவோடைய லூனார் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ல இணைந்திருக்கு. இது இந்தியாவுக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கடந்த 2023 சந்திரயான் 3 அப்படிங்கிற லூனார் மிஷனை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. இதை தொடர்ந்து 2040 மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இஸ்ரோ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்தியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்டில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எதிர்காலத்தில், அதாவது 2040 நாம் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி 2040 இந்தியாவால் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப முடியும். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்னால் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியிலிருந்து நிலவுக்கு இந்த நியூக்ளியர் ஃபியூவலை கொண்டு போகும்போது இதோட ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இதனாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒருவேளை இந்த லான்ச்லேயே ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அதாவது ராக்கெட் லான்ச் ஆகும் போதே இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, அதில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறதா அதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏகே பாலிடிக்ஸில் இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வரையிருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.